தமிழக கேரள எல்லையான வாளையாறு பகுதியில் கரோனா வைரஸ் குறித்து தமிழக சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவக் குழுவினர் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து அங்கிருக்கக்கூடிய நம்முடைய கோவை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, தற்போது என்னென்ன விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க? ஏற்கனவே கேரளாவில் ஒரு உறுதியான கரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தர் கண்டறியப்பட்டிருக்கார். இந்த நிலையில் அந்த குறிப்பாக அந்த இரண்டு மாநிலங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தேவா, கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக கேரளாவில் மாணவி ஒருவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இதன் காரணமாக கேரளாவில் பலருக்கு இது கொரோனா வைரஸ் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் பொதுமக்களிடம் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும், இந்த கொரோனாவுடைய அறிகுறி ஏற்பட்டால் அதை எப்படி சரி செய்வது என்பது குறித்தான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தமிழக கேரள எல்லை பகுதியான வாளையாறு பகுதியில் தற்போது சோதனை சாவடிகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறை சார்பில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கேரளாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு இந்த விழிப்புணர்வானது அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பொது சுகாதாரத்துறையினுடைய மருத்துவர் ஜெகதீஷ் தலைமையில் ஒரு மருத்துவக் குழுவினர் தற்போது தமிழக கேரள எல்லை பகுதியான வாளையாறு பகுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள். அவ்வாறு முகாமிட்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவக் குழுவினர் கேரளாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்களை ஒவ்வொன்றாக நிறுத்தி அந்த வாகனங்களுக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஏதேனும் காய்ச்சல் பாதிப்புகள் ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்தான விசாரணை நடத்துவதுடன் அவர்களுக்கு ஒரு அறிவுரையும், அவர்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறார்கள். இதற்காக இந்த குழுவினர் இன்று காலை முதலே தமிழக கேரள எல்லை பகுதியில் முகாமிட்டு தொடர்ச்சியாக இந்த வாகனங்களை ஒவ்வொரு இந்த வழியாக வரக்கூடிய கேரளாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்களை ஒவ்வொன்றாக நிறுத்தி அதற்கான அறிவுரைகளை வழங்குவதை காலையிலிருந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த மருத்துவக் குழுவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நம்முடைய இருக்கிறார்கள். நம்ம அந்த மருத்துவக்குழுவில் இருக்கக்கூடிய மருத்துவரிடம் கேட்கலாம். டாக்டர், நம்ம என்ன மாதிரியான விழிப்புணர்வு சொல்கிறோம், என்ன சொல்கிறோம் மருத்துவ பொதுமக்களுக்கு? இதை பற்றி பயந்துக்க வேண்டிய அவசியங்கள் எதுவுமே இல்லை. சாதாரண கை கழுவு முறை அப்படின்ட்டு ஒரு 6-7 விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துடலாம். பீதி அடைய வேண்டியதில்லை. சுகாதாரத்துறை சார்பாக எல்லா வித நடவடிக்கைகள் எடுக்கிறோம். ஒரே தற்போது கேரளாவை சேர்ந்த பேருந்து வந்திருக்கிறது. அந்த பேருந்தில் ஏறி தொடர்ச்சியாக இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அவர்கள் தொடர்ச்சியாக நடத்திக்கொண்டிருக்கிறார்கள். தமிழக பொது சுகாதாரத்துறையை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு எந்த விதமான பீதியும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும், இந்த நோய் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இருந்தால் அதை எப்படி தடுப்பது என்பது குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை இன்று காலை முதல் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவா, தமிழக கேரள எல்லையான வாளையாறு பகுதியில் தற்போது தமிழக சுகாதாரத்துறை சார்பாக கரோனா வைரஸ் பாதிப்பு குறித்தும் அது தொடர்பான தடுப்பு முறைகள் தொடர்பாகவும் விழிப்புணர்வு மேற்கொண்டு வருகிறார்கள் மருத்துவர்கள். இது தொடர்பான கள தகவலை கொடுத்த குருசாமி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.